வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையின் கடனை செலுத்த பாரிஸ் சமூகத்திலிருந்து புதிய யோசனை. அனைவரும் ஒன்றாக கைகோர்த்துக் கொள்ளுமாறு ஜனாதிபதி வேண்டுகோள். இன்றிரவு 11 மணி வரை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை. வரி குறித்து அமைச்சர் சியம்பலாப்பிட்டிய மற்றும் மத்திய வங்கியினால் 2 அறிக்கைகள். கல்லம்பிட்டியவில் 6 பேர் கைது. இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் எரிமலை வெடிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்ப சகல தேர்தல்களையும் மறந்து கைகோர்க்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதியின் சட்டத்துறை வாழ்க்கைக்கு 50 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இடம்பெற்ற விசேட ஞாபகார்த்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சட்டத்துறை வாழ்க்கைக்கு 50 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு கொழும்பில் இடம்பெற்ற ஞாபகார்த்த வைபவத்தில் இலங்கை அரசியல் மற்றும் பல்வேறு துறைகளில் உள்ள 1000-க்கும் மேற்பட்ட சட்டத்திரணிகள் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி சட்டத்திரணிகளான ரமேஷ் டி சில்வா, திலக் மாரப்பன, ஃபைசர் முஸ்தபா ஆகியோரும் உரையாற்றினர். பிரதமர் தினேஷ் குணவர்தன, சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்தன உள்ளிட்ட அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிரேஷ்ட பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க பழைய காயங்களை குணப்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டிய தேவை எமக்குள்ளது. இன மத பேதங்களை ஒழித்து செயற்பட பாராளுமன்றமும் முன்வந்துள்ளது. இன மத பேதங்களினால் சமூகத்தில் ஐக்கியம் சீர்குலைவதாக மக்கள் உணர்த்துகின்றனர். இதனை சீர்படுத்துவது இலகுவான காரியம் அல்ல, எனினும் முடியுமான காரியம். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து 75வது சுதந்திர தினத்தை ஐக்கியமாக ஒரு தாய் பிள்ளைகள் போன்று கொண்டாடுவோம். To the break up of the unity and integrity of our state. When you took over the country, we had petrol. நமக்கு எரிவாயு பிரச்சனை இருந்தது, எரிபொருள் பிரச்சனை இருந்தது. இது போன்ற பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தோம். ஆனால் இன்று எரிவாயு இருக்கிறது, போதுமான அளவு மருந்துண்டு, பால்மாவும் தேவையான அளவு உண்டு, நீண்டகால மின்வெட்டும் இல்லை. இதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவிப்பதுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். The strengthening of parliament and its supremacy. இலங்கையின் கடன்களுக்கு 10 ஆண்டு சலுகை காலத்தை வழங்குவதற்கும் கடன் மேல் கட்டமைப்பை மேற்கொள்வதற்கு 15 ஆண்டு கால வரையறையை வழங்குவதற்கும் பாரிஸ் சமூகம் யோசனை தெரிவித்துள்ளது. இலங்கை எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை கவனத்திற்கொண்டு பாரிஸ் சமூகம் இவ்யோசனையை சமர்ப்பித்துள்ளதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையை மீண்டும் வளமை நிலைக்கு கொண்டுவர இந்த யோசனைகள் துணையாக அமையும் என பாரிஸ் சமூகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் செல்வந்த நாடுகள் உட்பட வறிய நாடுகளும் இந்த பொருளாதார தடுப்பை சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கைக்கு மேல் உயிரூட்ட கடன் வழங்கியோருக்கு பாரிய நட்டத்தை ஏற்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய சமூகம் சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. பாரிஸ் சமூகம் உத்தியோகபூர்வமாக இலங்கையின் மிகப்பெரிய கடன் வழங்குநரான சீனா மற்றும் இந்தியாவுக்கு இந்த யோசனையை சமர்ப்பிக்கவில்லை என குறித்த பத்திரிகை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை டிசம்பர் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து கடனை பெற்றுக்கொள்ள நிறைவேற்றுக் குழுவின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்திருந்த போதும் சீன அரசாங்கத்துடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படாமையினால் டிசம்பர் மாதத்தில் அதனை மேற்கொள்ள முடியாது போகலாம் என ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை மேலும் தெரிவித்துள்ளது. இதனால் இலங்கைக்கு சர்வதேச நாணய நிதியத்திடம் கடனை பெற்றுக்கொள்ள நிறைவேற்றுக் குழுவின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மார்ச் மாதம் இடம்பெறும் கூட்டம் வரை எதிர்பார்ப்பை வைத்திருக்க முடியும் என குறித்த பத்திரிகை தெரிவித்துள்ளது. எனினும் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளும் வரை அடுத்த 3 மாதத்திற்கு இலங்கைக்கு குறுகிய கால நிதி வசதிகள் அவசியம் என ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகை மேலும் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவின் வடக்கு அந்தமான் தீவுகளுக்கு சமீபமாக ஏற்பட்டுள்ள தாளமுக்க வலயம் காரணமாக நாட்டின் பல பாகங்களில் பலத்த மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இதேநேரம் பாரிய இடிமின்னல் தாக்குதல்களும் ஏற்படலாம் எனவும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நாட்டை ஆண்டிய வங்காள விரிகுடா வடக்கு அந்தமான் தீவுகளில் தாளமுக்கம் ஏற்பட்டுள்ளது.
ஐந்தாம் தேதி முதல் இது செயல்பட ஆரம்பிக்கும். நாட்டின் காலநிலையை இது பாதிப்படைய செய்யும். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மழை வீழ்ச்சி காணப்படலாம். இதன் காரணமாக நாட்டின் கிழக்கு கடலில் இடையிடையே மழை அல்லது பலத்த காற்று வீசலாம். கடல் கொந்தளிப்பாக காணப்படலாம். மீனவர்களும் கடல் பயணங்களை மேற்கொள்வோரும் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தது சுலாங் ஏத்திவீமே ஹெக்கியாவன் தீனா மோசீமா ரலுவீமே ஹெக்கியாவன் தீனோ மே பிரிமத தீவரஹா நாயக பஜாவ அவதானே யமு கரண்ட கீன எக தமா இல்லா சேடி. பாரிய இடிமின்னல் தாக்கங்கள் தொடர்பாக எச்சரிக்கையான அறிவித்தலை விடுத்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் மத்திய சப்ரகமுவ மேற்கு, வடமேல், தெற்கு, ஊவா மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இந்த அச்சுறுத்தல் நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் இடிமின்னல் தாக்கங்கள் இரவு 11 மணி வரை காணப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. வரி சீர்திருத்த சட்டம் எதிர்வரும் 9ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட மாட்டாதென ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். சகல பொருட்களின் விலைகளும் அதிகரிப்பதாக சில தரப்பினர் பரப்பி வரும் பிரசாரங்கள் உண்மைக்கு புறம்பானவை என ராஜாங்க அமைச்சர் ருவன்வெல்ல பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். 9ஆம் தேதி வரி சீர்திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது. சில வேளை அடுத்த வாரம் 13ஆம் தேதி அல்லது வேறொரு தினத்தில் சமர்ப்பிக்கப்படும். சீர்திருத்தத்தில் இம்முறை வரவு செலவு திட்டத்துடன் தொடர்பு பட்டவை அல்ல. இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் அடங்கியுள்ள அல்லது வரவு செலவு திட்டத்துக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் முன்வைக்கப்படும் வரி சீர்திருத்தங்களினால் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்க எவ்விதத்திலும் வாய்ப்பில்லை. நேரடி வரிகள் தொடர்பான விடயங்களே இதில் அடங்கியுள்ளன. தமது கோரிக்கைகளுக்கு இணங்க தவறினால் முழு நாட்டையும் செயலிழக்க செய்யப்போவதாக ஜேவிபிஏ இணை ஏற்பாட்டாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதே நேரம் நாளை இடம்பெறும் ஆர்ப்பாட்டம் குறித்து அறிவுறுத்தாமை குறித்து தொழிற்சங்கங்கள் இதில் இணையப்போவதில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் முதல் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கைகள் நாம் ஆரம்பிப்போம். நாட்டை விற்பனை செய்யும் முயற்சிகளை நிறுத்துமாறு விடுக்கும் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க தவறினால் நம்மால் வேலை நிறுத்தங்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். நாட்டை முடக்க வேண்டி ஏற்படும். மின்சாரத்தை முடக்குங்கள், ரயில் சேவையை முடக்குங்கள், துறைமுகத்தை முடக்குங்கள், எரிபொருள் விநியோகத்தை முடக்குங்கள், வைத்தியசாலைகளை சீர்குலைக்க வேண்டி ஏற்படும். நாளையும் நாளை மறுதினமும் மக்களுக்கு துரோகமான வரவு செலவு திட்டத்தை தோல்வியடைய செய்வதற்காக இந்த நாட்டின் தொழிலாளர் வர்க்கம் ஒன்றாக இணைந்து முன்னெடுக்கும் செயற்பாடுகள் மற்றொரு அங்கமாகவே நாளைய தினம் இச்செயற்பாடுகளை முன்னெடுப்போம். இது ஜேவிபியுடன் தொடர்புடைய தொழிற்சங்க மையம். அவர்களால் ஏற்பாடு செய்த ஒரு முயற்சியாகும். அதனை வெற்றி பெற செய்ய ஏனையவர்களுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. ஏனைய தொழிற்சங்கங்களுடன் பேசவில்லை. பேசியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ள முடியும். ஆசிரியர்களின் போராட்டத்தை மேற்கொண்டதை போன்று இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் சுற்றுலாத்துறை மூலம் 1129.4 மில்லியன் அமெரிக்க டாலர் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாண்டு நவம்பர் மாதத்தில் மாத்திரம் இலங்கை சுற்றுலாத்துறை ஊடாக 107.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளது. நவம்பர் மாதத்தில் 59,754 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இது கடந்த அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 42% வளர்ச்சியாகும் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 6,28,017 ஆகும். இவ்வாறு சுற்றுலா கைத்தொழில் துறை மூலம் 11 மாதங்களில் 1129.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டிருப்பது ஒரு சாதக நிலையாகும் என பொருளியல் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வரும்போது எவ்வித வரியும் அறவிடப்படவில்லை என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுபற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனுப்பும் வெளிநாட்டு நாணயங்களை பலாத்காரமாக ரூபாவுக்கு மாற்றப்படுவதாக பெறவும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. இலங்கைக்கு அனுப்பப்படும் வெளிநாட்டு செலாவணி வெளிநாட்டு நாணயமாக தமது வங்கிகளில் வைப்பிலிடவோ ரூபாவாக மாற்றுவதற்கோ அவர்களின் விருப்பத்திற்கேற்ப மேற்கொள்ள முடியும் என இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. வெளிநாடுகளில் தொழில் புரிவோருக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள பல்வேறு ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள் தொடர்ந்து மாற்றமின்றி வழங்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தபால் திணைக்களம் ஒருபோதும் தனியார் மயப்படுத்தப்பட மாட்டாது என தபால்மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்தார். உலக தபால் தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை குறிப்பிட்டார்.
தபால் தினத்தை முன்னிட்டு மத்துகம தபால் காரியாலய வளாகத்தில் உத்தேசமாக மரக்கன்றுகளை நடும் நடவடிக்கை தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதனையடுத்து மத்துகமையிலிருந்து தர்கா நகர் வரை பிரதான வீதியின் இருபுறங்களிலும் மரக்கன்றுகள் நடப்பட்டன. வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமெனில் நாம் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும். முதலீட்டுக்காக அரசுக்கு தற்போது வாய்ப்பில்லை. அதனால் தனியார் பிரிவின் ஒத்துழைப்பு பெற்றுக்கொள்ள ஒட்டுமொத்த தபால் கட்டமைப்பை மேம்படுத்த துரித கால அழைப்பு முதலீட்டாளர்களுக்கு விடுத்துள்ளோம். மீள செலுத்தும் கொள்கை அடிப்படையில் அமோடு இணையுமாறு நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். அதற்கான யோசனை திரைச்சேரியிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 வாரங்களில் அமைச்சரவை பத்திரமும் சமர்ப்பிக்கப்படும். தனியார் பிரிவிடம் கடன் பெற்று நிறுவனத்தை மேம்படுத்தி அந்த கடனை லாபத்தின் ஊடாக அடைப்பதே நமது நோக்கமாகும். அரிசி, சோளம் மற்றும் ஏனைய மேலதிக பயிர்களை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதை முற்றாக தடை விதிக்க உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இந்நாட்டின் பயன்பாட்டுக்கு தேவையான சகலவற்றையும் இங்கேயே உற்பத்தி செய்யும் வேலைத்திட்டம் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் தெரிவித்தார். விவசாய அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற உலக வங்கி வேலைத்திட்டமான சிறிய அளவிலான விவசாய வேலைத்திட்ட பிரிவினூடாக அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 கமநல அபிவிருத்தி பிரதேசங்களில் உள்ள விவசாய குடும்பங்களுக்கு பல் செயற்பாட்டு விவசாய உபகரண தொகுதிகள் வழங்கப்பட்டன. அமைச்சர் மஹிந்த அமரவீர தலைமையில் 845 குடும்பங்களுக்கு 59 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நொச்சியாகம, ரனோராவ, ககட்ட கஸ்திகளிய மற்றும் கலின் பிந்திருவ ஆகிய கமநல அபிவிருத்தி காரியாலயங்கள் முன்னெடுக்கும் வகையில் இவ்வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நாட்டிற்கு 3 உர கப்பல்கள் தற்போது வருகை தந்துள்ளன. 1 பண்டி கப்பலும் 2 யூரியா கப்பல்களும் வந்துள்ளன. உரத்தை நாம் தற்போது விநியோகித்து வருகின்றோம். அதன் ஊடாக நெற்பயிற்சிகை வளம் பெறும். நெற்பயிற்சிகளுக்கு நல்ல விலை வேண்டும். இப்போது விலை குறைவடைந்துள்ளது. இது தொடர்பில் அமைச்சரவையில் கதைத்தேன். இனிவரும் காலங்களில் வெளிநாட்டில் இருந்து அரிசியை கொண்டு வந்து விற்க தேவையில்லை. நமது நாட்டு விவசாயிகள் இந்நாட்டு மக்களுக்கு அரிசியை போதுமான அளவு வழங்குவார்கள். நீங்கள் இவ்வாறே செயற்பட்டால் எதிர்காலத்தில் சோளத்தை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர தேவையில்லை. இந்த தேவையான சோளத்தை அனுராதபுரத்தை மையமாக வைத்து உற்பத்தி செய்ய முடியும். இம்முறை அனுராதபுரத்தை விட அதிக உற்பத்தி மொன்றாகலை மாவட்டத்திலேயே இருக்கின்றது. அனுராதபுரம் மக்கள் தற்போது மிளகாய் பயிற்சியை அறுவடை செய்துள்ளனர். அதனை உடனடியாக செத்தல் மிளகாயாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். 95% செத்தல் மிளகாய் வெளிநாட்டிலிருந்தே கொண்டு வரப்படுகின்றது. நாம் அதனை இங்கேயே உற்பத்தி செய்து கொள்வோம். குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்த 6 சந்தேக நபர்கள் கூறிய ஆயுதங்களுடன் வெள்ளம்பிட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இதே நேரம் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய மேலும் 6 சந்தேக நபர்கள் கிளிநொச்சி பகுதியில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். வெள்ளம்பிட்டிய கித்தம்பகுவ பகுதியில் விசேட அதிரடிப்படை மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2 வாள்கள், 2 மன்னா கத்திகள், மேலும் சில கத்திகள் மற்றும் 720 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக விசேட அதிரடிப்படை தெரிவிக்கிறது. இவர்கள் வெள்ளம்பிட்டி, மத்தள மற்றும் கலன்னாவ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களை வெள்ளம்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களில் ஒருவர் மனித படுகொலையுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுக்குள்ளானவர் என விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. வரக்காபுல போலீஸ் பிரிவின் அல்கம நகரில் மோட்டார் சைக்கிள் கண்காட்சி நடாத்தி 65 வயதுடைய பெண்ணொருவரை காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக 4 இளைஞர்களுடன் 3 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டன. அம்மோட்டார் சைக்கிள்கள் அதிவலு கொண்டவை என விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இவை கேகாலை மோட்டார் வாகன பரிசோதகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் மாட்டு வண்டி ஓட்டிய 5 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். மறந்துடுவ கழுத்துறை வீதியில் கவனயீனமாக வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் இவற்றை செலுத்தியுள்ளனர். இவற்றிற்கு பயன்படுத்திய கால்நடைகளை துன்புறுத்தியுள்ளதாகவும் போலீசார் இவற்றை செலுத்திய 5 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். இவ்வாறு இந்த வண்டிகளை செலுத்துவதன் மூலம் பயணிப்போருக்கும் பயணிக்கும் வாகனங்களுக்கும் பிரதேசவாசிகளுக்கும் இடையூறுகள் ஏற்படுவதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். 191 உயிர்கள் 7 கன்னிகள் மலையில் உயிர்நீர்த்த விபத்து இடம்பெற்று இன்றுடன் 48 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற மிக கோர விமான விபத்தாக 7 கன்னிகள் மலை விமான விபத்து வரலாற்றில் பதிவாகியுள்ளது.
இந்தோனேஷியாவிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த மார்டினேயர் விமானம் இலங்கை விமான வலயத்தினூடாக மக்கா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. 1974 December 4 இரவு 10 அளவில் சமநிலக்கந்த அடிவாரத்தில் மஸ்கலிய நல்லத்தண்ணி நோர்வுட் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் 7 கன்னிமலையிலிருந்து பாரிய சத்தம் ஒன்று கேட்டது. அதன் பின்னர் மக்கள் அதனை அவதானித்த போது இம்மலையின் ஒரு பகுதியில் தீ பரவியதை அவர்கள் பார்த்தனர். 9 பணியாளர்கள் மற்றும் 182 பயணிகளுடன் மேக்டான் டக்ளஸ் DC-8 வகையைச் சேர்ந்த பயணிகள் விமானம் இவ்வாறு விபத்திற்குள்ளானமை தெரியவந்தது. முழு உலகையும் சோகமயமாக்கிய இச்சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 48 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. விமான நிலையத்திற்குள்ள தூரத்தை சரியாக அடையாளம் காணாமே விமானிகள் பாதுகாப்பான குறைந்த உயரத்தையும் விட கீழாக விமானத்தை பறக்கவிட்டமை ஆகியன இவ்விபத்திற்கு காரணம் என விசாரணைகளூடாக தெரியவந்தது. இவ்விபத்தில் பலியான அதிகளவானோர் இந்தோனேஷிய நாட்டவர்களாவார். அவர்களின் உடல்கள் விபத்து இடம்பெற்ற இடத்திற்கு அருகிலேயே புதைக்கப்பட்டன. விபத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நார்டன் பிரிட்ஜில் நினைவு தூபி ஒன்றும் அமைக்கப்பட்டதோடு வருடாந்தம் இவ்வாறு உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வும் இடம்பெறுகின்றது. காப்போது சாதாரண தர பரீட்சைக்கு தொழில்நுட்ப பாடத்தை கட்டாய பாடமாக இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தகவல் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப வீரர்கள் போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசில்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் வைபவம் அமைச்சர் சுசில் பிரேமஜெயன் தலைமையில் இடம்பெற்றது. கல்வி அமைச்சின் தகவல் தொலைத்தொடர்பு கிளையும் கொழும்பு பல்கலைக்கழக கணினி பிரிவும் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சபையும் இலங்கை கணினி சங்கமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமாரும் இதில் கலந்து கொண்டார். கலந்துரையாடி வருகின்றோம். சர்வதேச மட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தையும் செயற்கை நுண்ணறிவு பாடத்தையும் தொடர்பு படுத்தி இந்நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். அத்துடன் நமது நாட்டு கல்வியை டிஜிட்டல் மயப்படுத்துவதன் ஊடாக அடுத்த 2 அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்று அந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்போம். அத்துடன் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 1,000,000,000 ரூபாய் 1,000 பாடசாலைகளுக்கு புதிதாக இன்டர்நெட் வசதிகளை ஏற்படுத்துவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அவ் அனைத்து பாடசாலைகளையும் இத்தொகுதியில் இணைத்துக் கொள்ள உள்ளோம். நாடு முழுவதும் எந்த ஒரு பாடசாலையிலும் தனிமைப்படுத்தாத வகையில் ஒரே வலையமைப்பில் இணைக்க நாம் நடவடிக்கை எடுப்போம். நமக்கு இணைவான நாடுகளுடன் ஏதேனும் இடைவெளிகள் இருந்தால் அந்த இடைவெளியை போக்க அடுத்த தசாப்தத்தில் இலங்கை மாணவர்களை இதனூடாக பொருந்த செய்யும் துரித செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. கல்வி மறுசீரமைப்புடன் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு முக்கிய பாடமாக தகவல் தொழில்நுட்ப பாடத்தையும் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுடன் இலங்கைக்கு வருகை தந்த அசமாரா குவஸ்ட் கப்பல் நாளை ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தை சென்றடைய உள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் 400 ஊழியர்களுடன் அசமாரா குவஸ்ட் கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. மால்டா கொடியுடன் பதிவு செய்யப்பட்டுள்ள இக்கப்பலின் நீளம் 181 மீட்டர்களாகும். அதன் அகலம் 21 மீட்டர்களாகும். கப்பலில் வந்த சுற்றுலா பயணிகளில் கூடுதலானோர் ஐரோப்பியர்கள் ஆவர். கொழும்பு துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த கப்பல் நாளைய தினம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைய உள்ளது. இக்கப்பல் நாளை இரவு இந்தோனேஷியா நோக்கி பயணிக்க உள்ளது. இரண்டாம் ஆண்டில் எதிர்பார்த்த இலக்குகளில் 171% பூரணப்படுத்த முடிந்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்தார். புதிய 4 முதலீட்டு ஒப்பந்தங்கள் முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சில் கைச்சாத்திடப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார்.
மரக்கறி மற்றும் பழ வகைகளை பலப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் வேலை திட்டம் ஒன்று பதுளை மாவட்டத்தில் 1.6 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் கணனி சேவையை வழங்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தமது சேவையை மேம்படுத்தும் வகையில் 0.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும். யால பூங்காவை அண்மித்த பகுதியில் புதிய ஹோட்டல் கட்டிடம் ஒன்று நிர்மாணிப்பதற்கு 4.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான வேலை திட்டத்துக்கும் ஆடை தொழில்துறையில் உள்நாட்டில் தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டத்துக்கும் ஒப்பந்தங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முதலீட்டாளர்களுக்கு தமது செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான அனுமதி விரைவில் பெற்றுக் கொடுப்பதில் சிக்கல் உள்ளது. காணி உறுதி ஒன்றை தமது பெயருக்கு மாற்றுவதற்கென 21 கட்டங்கள் உள்ளன. நிறுவனம் ஒன்றை பதிவு செய்வதற்கு 18 கட்டங்கள் உள்ளன. இவ்வாறான சட்டங்கள் உலகில் ஏனைய நாடுகளுடன் போட்டித்தன்மை மிக்கதாகவே காணப்பட வேண்டும். சோலார் ப்ராஜெக்ட்ஸ் තියෙනවා විශාල ගානක් පයිප්ලයින් එකේ ඉහිලා වෙලා ග්‍රිඩ් බැලන්ස් කරන්න බෑයි කියනවා ස්ටෝරේජ් නැහැයි කියනවා මේ තියෙන ව්‍යාපෘති වලට අනුමැතිය ලැබුණොත් බලශක්ති ප්‍රශ්නයක් නැහැ. இவ்வருடம் ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை நாட்டுக்குள் நேரடியாக 713 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு முதலீடு வந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை முதலீட்டு சபை 7,909 மில்லியன் டாலர் வருமானத்தை பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை முதலீட்டு சபை தற்போது வரை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் 123 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது. பலன்பருவ வலிக்கந்த செட்கால்வாயில் விழுந்த யானையை மீட்பதற்கு வனஜீவராசி அதிகாரிகள் 8 மணி நேர மீட்பு நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். மாதுரோய நீர்த்தேக்கத்திலிருந்து வெலிக்கந்த பகுதிக்கு நீரை விநியோகிக்கும் செட்கால்வாயின் வெலிக்கந்த மல்வில பகுதியில் குறித்த யானை விழுந்துள்ளது. வயதான யானை குறித்த கால்வாயின் நீர் விநியோகிக்கும் குழாய்க்குள் சிக்கிக்கொண்டது. வெலிக்கந்த வனஜீவராசி அதிகாரிகள் 8 மணி நேரம் முன்னெடுத்த மீட்பு நடவடிக்கையின் போது யானை காப்பாற்றப்பட்டது. பின்னர் யானை சோமாவதி வனத்திற்குள் விடப்பட்டது. இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.